நமஸ்காரம். போன வாரம் எல்லாருக்கும் ரெண்டு கேள்விகள் கேட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பிரச்சனை பீப்புள் சிச்சுவேஷன் திங்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் புற உலகத்துல இருக்கா, இல்ல அவளால நம்மளுக்குள்ள வர தாட்ஸ் இமோஷன்ஸ் எண்ணங்கள் உணர்ச்சிகள் அங்க இருக்கா அப்படின்னு. நிறைய பேர் கரெக்டா சொல்லியிருந்தேன், பிரச்சனை நம்ம அக உலகத்துல தான் இருக்கு அப்படின்னு. அடுத்த க்வெஸ்சன் வந்து வெளியில பிரச்சனைகள் இருக்கு, ஆனா மனசு பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்கு, அதை விரும்புவோமா, இல்ல வெளியில பிரச்சனை எதுவும் இல்ல ஆனா மனசு எப்பயுமே சஞ்சலமா இருக்கு, எதை விரும்புவோம் அப்படிங்கறச்சே எல்லாரும் கரெக்டா சொல்லியிருந்தே. எல்லாருமே கடைசியா மனசு அமைதியா இருக்கணும் அப்படிங்கறதான் விரும்புவோம். சரி, இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் இந்த மனசை பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம எல்லாருக்குமே ராகா துவேஷா விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது இருக்கு. ராகா அப்படின்னா விருப்பு வெறுப்பு, கிரேவிங் அவோஷன், ராகா துவேஷா அப்படின்னு நம்ம சொல்றோம். விருப்புனா என்ன? நம்மளுக்கு ஏதாவது பிடிக்கிறது, ஆசைப்படுறது, நம்மளுக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கிறது, அதையே நம்ம தேடுறது, அதை பத்தி அப்புறம் நம்ம ஏங்கிறது, ரொம்ப அது மேல தீவிரமா ஆசைப்படுறது, இது எல்லாமே விருப்பு தான், ராகா கிரேவிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். வெறுப்பு அப்படின்னா என்ன? எனக்கு இது வேண்டாம், நிராகரிக்கிறது, அதை ஏற்க மறுக்கிறது, நம்மளுக்கு இது பிடிக்காம இருக்கிறது, இது எல்லாமே நம்மளுக்கு வெறுப்பு அப்படின்னு சொல்றோம். சோ இந்த உலகத்துல இருக்கிற புற உலகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப எடுத்துட்டோம்னா, எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல பீப்புள் சிச்சுவேஷன் திங்ஸ் இது எல்லாத்து மேலையும் நம்மளுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கு, ராகா துவேஷா இருக்கு. இப்போ நீங்க பார்த்தேன் அப்படின்னா, இந்த விருப்பு வெறுப்பு எப்படி இந்த வெளி உலகம் புற உலகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சோ அங்க இருக்கிற அந்த பீப்புள் சிச்சுவேஷன் திங்ஸ் நம்மளோட விருப்புக்கு ஏத்த மாதிரி இருந்ததுன்னா அப்ப நம்மளுக்குள்ள இன்ப உணர்ச்சி வருது. அதே மாதிரி அந்த பீப்புள் சிச்சுவேஷன் திங்ஸ் நம்மளோட விருப்புக்கு எதிராகவோ நம்மளோட வெறுப்புக்கு ஏற்ற மாதிரியோ இருந்ததுன்னா அப்ப நம்மளுக்கு துன்பம் வருது. சோ ராகா துவேஷா, வெளி உலகத்துல நம்ம வைக்கிற அந்த ராகா துவேஷா நம்மளுக்குள்ள அதுதான் நம்மளோட பெயின் அண்ட் பிளஷருக்கான காரணமா இருக்கு. சோ அகத்துக்குள்ள நம்மளுக்கு பெயினோ பிளஷரோ வருது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம வெளி உலகத்து மேல வச்சிருக்கிற இந்த ராகா துவேஷா விருப்பு வெறுப்பு தான் காரணம். இப்போ ஒரு மொபைல் எடுத்துட்டேல் அப்படின்னா, மொபைல்ல நிறைய ஆப்ஸ் இருக்கு. நம்ம எல்லாருமே மொபைல் வச்சிருக்கோம், அதுல நிறைய ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். மொபைல்ல வெளியில நிறைய ஆப்ஸ் இருக்கு, அது உள்ள பார்த்தேல் அப்படின்னா எல்லாமே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான். சரி, இப்ப இந்த மொபைல் எப்படி கரெக்டா அந்த ஃபங்க்ஷனை பண்ணுறது அப்படின்னு பார்த்தேன்னா, உள்ள எல்லாமே பைனரி கோடா தான் இருக்கு. அதாவது மொபைல் அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எல்லாத்தையுமே ஜீரோ அண்ட் ஒன், இப்படிதான் மொபைல் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறது. மொபைலுக்கு வெளியில நிறைய ஆப்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணாலும் மொபைலுக்குள்ள அது புரிஞ்சுக்கிறது எல்லாமே ஜீரோ அண்ட் ஒன், இப்படிதான் அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி நம்மளோட மனசை எடுத்துட்டேன் அப்படின்னா, எல்லாமே வெளி உலகத்துல நிறைய நடந்தாலுமே நம்ம மனசு எல்லாத்தையுமே ஒன் அண்ட் ஜீரோவா தான் புரிஞ்சுக்கும். அது என்ன ஒன் அண்ட் ஜீரோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்பம் துன்பம், பெயின் பிளஷர். எக்ஸ்டர்னலா ப்ராப்ளம்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கலாம், நிறைய இருக்கலாம், ஆனா இன்டர்னலா மனசு எல்லாத்தையுமே பெயின் ஆர் பிளஷர், இன்பம் துன்பம் அப்படிதான் அதை புரிஞ்சுக்கும். வெளியில என்ன எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன், எக்ஸ்டர்னல் பீப்புள் திங்ஸ் வேறுபட்டாலும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்குள்ள வர தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் அதை தான் பெயின் ஆர் பிளஷர் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ பிளஷர் ஆர் பாசிட்டிவான தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் எப்ப வரும் அப்படின்னா, நம்மளோட விருப்புக்கு ஏத்த மாதிரி நடந்தது, நம்மளோட எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி நடந்தது அப்படின்னா அப்ப நம்மளுக்கு இன்பமும் பாசிட்டிவான தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸும் வரும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்தா பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ். அதே மாதிரி துன்பம் இல்ல நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் எப்ப வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்காம நம்ம விருப்புக்கு எதிரா நடந்தா அப்போ நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் வருது. சோ இதுக்கெல்லாம் பேஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எதிர்பார்ப்பு ஒரு மாதிரி இருக்கு, ஆனா உண்மை நிலை ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கு. இந்த கான்ஃபிளிக்ட், இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற கான்ஃபிளிக்ட் தான் நம்ம மனசுக்குள்ள இன்பம் துன்பம் ஏற்படுத்துறது, அதுதான் நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம். சோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம்.
இப்ப வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னலா பீப்புள் சிச்சுவேஷன் திங்ஸ் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் டீல் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதெல்லாம் கத்துக் கொடுக்கறதுக்கு வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சு கத்துக்கோ கத்துக்கிறதுக்கோ நிறைய இருக்கு, அதை கத்துக் கொடுக்கவும் நிறைய பேர் இருக்கா. நம்ம அக உலகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா வெளியில எவ்வளோ பேர் யார் என்ன சொன்னாலும் கடைசியில நம்ம தான் நம்ம மனசுக்குள்ள வர அந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்க போறதோ அதை டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணுறதோ அதை வச்சு போராடுறதோ நம்ம தானே தவிர மற்றவா கிடையாது. வெளி உலகத்துக்கு எப்படி டீல் பண்ணுறதுன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கா, நம்ம அதெல்லாம் நிறைய கத்துக்கலாம். ஆனா நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் அது எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர மற்றவாளால அதை சொல்ல முடியாது. இப்ப இது எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம மைண்ட வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ண போறோம். இது வந்து ஜஸ்ட் இப்ப டிவி வாங்குறோம்னு வச்சுக்கோமே, அதோட ஒரு மேனுவல் கொடுக்குறா, அதுக்கு ஒரு ரிமோட் கொடுக்குறா, ரிமோட்டுக்கு ஒரு மேனுவல் இருக்கும் இல்ல டிவிக்கே ஒரு மேனுவல் இருக்கும். அந்த மேனுவல்ல நம்ம நல்லா படிச்சு தெரிஞ்சுட்டோம்னா டிவியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ரிமோட்டுக்கான மேனுவல நல்லா படிச்சு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த ரிமோட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். எந்தெந்த பட்டனை எதுக்கு யூஸ் பண்ணணும், சேனல் மாத்துறதுக்கு எது, வால்யூம் அப் அண்ட் டவுன் அதுக்கு எதுக்கு, வேற ஏதாவது பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும்னா இப்படி, அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. அதெல்லாம் அந்த மேனுவல்ல படிச்சுட்டோம் நல்லா தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி மைண்டுக்கான மேனுவல் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம மைண்டை நம்ம நல்லா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதை டேக்கிள் பண்ணுறது ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு குட்டி கதை பார்க்கலாம். இப்போ ஒரு ஊர்ல வந்து ஒரு கிராமத்துல வந்து ஒரு பிளேன் வந்து மாட்டின்னு இருந்துச்சு. ஸோ அந்த பிளேன்ல இருந்தவாலாம் இறங்கி போயிட்டா, வாலாம் வேற ஊருக்கு போயிட்டா, அந்த பிளேன் மட்டும் இருக்கு. அந்த கிராமத்துல இருக்கவாலாம் அந்த பிளேனை அப்பதான் முத முதல்ல பாக்குறா. அவளுக்கு அதை என்ன பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, இது என்னதுன்னே தெரியல. ஒத்த சொல்றான், இல்ல இல்ல இது வெயில துணி காய வைக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஓகோ அப்படின்னு துணியெல்லாம் துவச்சி அதுல வச்சு காய வைக்கிறான். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தர் வர்றாரு, அவர் வந்து சொல்றாரு, இல்ல இல்ல என்ன நீங்க இப்படி யூஸ் பண்ற, இப்படி இல்ல இது மாட்டு வண்டி மாதிரி இழுத்துண்டு போனோம் அப்படிங்கிறார். சரி, எல்லாரும் கயத்தை கட்டி அவ மாட்டு வண்டி மாதிரி இழுத்துண்டு போறான். அப்புறமா இன்னொருத்தர் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தர் வர்றாரு, அவர் சொல்றாரு, இல்ல இல்ல இது இப்படி இல்ல, இது ஆக்சுவலா மேல பறக்கிறது, இது நம்ம எல்லாம் அதுக்குள்ள உட்காந்து நம்ம பறந்து உலகத்தையே சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவளுக்கு அந்த பிளேன்னா என்ன அப்படிங்கிறது தெரியறது. அதே மாதிரிதான் நம்ம மனசு என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதை நம்மளால ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும், நம்மளுக்கு ஏத்த மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஒரு லாஜிக்கல் அப்ரோச் தான். இப்ப 2+2 அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு லாஜிக்கல் ஆன்சர் தான். இதை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே புரிஞ்சிட போடுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆன்சர், எனக்கு ஒரு ஆன்சர், இன்னொருத்தருக்கு ஒரு ஆன்சர் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஆன்சர் தான். அதே மாதிரிதான் நம்ம புரிதல் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஓப்பன் மைண்டடா இருக்கணும். இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லுவா. ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு மாஸ்டரை பார்க்க போனாராம். போனப்போ அவர் வந்து, எனக்கு கொஞ்சம் எல்லாமே தெரியும், இல்லை தெரியாததே எனக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீங்க என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றேன், நீங்க என்னெல்லாம் சொல்றேன் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாராம். அப்போ ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்கு அப்படின்னப்போ மாஸ்டர் வந்து, சரி வாங்க உள்ள வாங்க உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற, உள்ள வந்து உட்காரச்சையும் அந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்லிட்டே இருக்காரு, எனக்கு அது தெரியும், நான் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், நான் இந்த இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், இந்த ப்ராக்டிசஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு அதெல்லாம் அப்படி புரிஞ்சுது அப்படின்னு நிறைய சொல்லிட்டே இருக்காரு. அப்போ அப்ப மாஸ்டர் என்ன பண்ணாரு, சரி தீர்த்த சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு டம்ளர்ல ஜலம் விடுறாரு விட்டுட்டே இருக்காரு. அந்த ஜலம் வந்து ஓவர் ஃபுளோ ஆகி வெளியில போயிட்டே இருக்கு, அப்பயும் அவர் வந்து விட்டுட்டே இருக்காரு ஜலத்தை. அப்போ ப்ரொஃபஸர் செத்த நேரம் பார்த்துட்டு அப்புறம் கேக்குறாரு, சரி சரி நிறுத்துங்க, நீங்க என்ன மாஸ்டர் இப்படி போயிட்டே இருக்கு ஜலம் நீங்க விட்டுட்டே இருக்கீங்களே அப்படின்னா, அப்ப அவர் சொல்றாரு, நீங்க இப்படிதான் இருக்கேன், உங்க மைண்ட் வந்து ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கு, இப்ப நான் எது சொன்னாலுமே ஏறாது, நீங்க கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அதே மாதிரி நம்ம வந்து இப்ப எல்லாத்தையுமே ஓப்பன் மைண்டடா நம்ம எல்லா கேட்கலாம். இத ஓப்பன் மைண்டடா இல்ல அப்படின்னா நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம். இதுல வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்றதுக்கோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இது ஒரு சிம்பிள் ட்ரூத், அவ்வளவுதான். மைண்ட பத்தின ஒரு ட்ரூத், அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப சூரியன் இருக்கு அப்படின்னா அது இருக்கு, அவ்வளவுதான். அதை வந்து நான் எஃபோர்ட் போட்டு பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும், இல்ல நான் ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மைண்ட பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மைண்டை பத்தின மேனுவலை நல்லா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம எதை வேணாலும் டேக்கிள் பண்ணலாம். நீங்க ஓப்பன் மைண்டடா கேளுங்கோ, என்ன சொல்றேனோ அதை உங்க மேலேயே நீங்க டெஸ்ட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம், புரிஞ்சுக்கோங்கோ, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க.
அப்போ அதையே மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நீங்க டெஃபினட்டா நீங்க கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you again next week. அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.